கிட்டத்தட்ட ஒரு ஆச்சரியமா இருக்கு எனக்கு வந்து உங்க ஒர்க் பிரஷர் உங்களுக்காக தான் என்னுடைய வந்து ஒரு பாராட்டு எல்லாம் சார்க்காக ஒரு கேட்டேன் ஏன்னா சொல்லக்கூடிய தன்மை இருக்குல்ல அது உண்மையை ரொம்ப பிடிச்ச விஷயம். நிறைய ஊர்ல நிறைய பேர்கிட்ட இன்னும் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்னும் சிட்டி எல்லாம் பாருங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு பயங்கர பயங்கர யோசிச்சு நம்மளையும் என்ன தோணுதோ அதுதான் கம்யூனிகேஷன்ல மிக முக்கியமான விஷயம். இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொன்னீங்க, ஒருத்தர் நம்ம நினைக்கக்கூடியது இதுன்னு சொன்னீங்க ஒரு சினிமா நினைக்க இருந்த அடுத்த கிட்ட அது வந்து டெக்னிக்கலா அந்த சினிமான்னா என்ன அப்படின்றது காட்சி சினிமா அது வந்து கதை கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அதை தெரிஞ்சுக்கிட்டவன் தான் சினிமாவில் எப்பேற்பட்ட விஷயத்தை ஜெயிக்கணும். எதையுமே நீங்க சொல்லணும் விஷுவலா சொல்லணும், விஷுவலா நீங்க கம்யூனி காட்சியமா நீங்க ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ண தெரிகிறது தான் அந்த சினிமாங்கிற வித்தையோட மிக சூட்சமான விஷயம். எவ்வளவுக்கு எவ்வளவு அது வார்த்தைகளை குறைத்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உணர்வு உருவாக வெளிப்படுத்தக்கூடிய இப்போ வந்து அது எப்படி சினிமாங்கிறவுடைய விஷயமே என்னன்னா இரண்டு காட்சிகளை கொண்டு நிற்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். தமிழ் படங்கள்லயே அது நிறைய படங்கள்ல வந்து நம்ம அந்த உதாரணத்துக்கு வந்து அந்த காட்சி மொழி உதாரணமா நம்ம பாரதிராஜா, மகேந்திரன், பாலமகேந்திரா, மணிரத்னம் போன்றவர்களை வந்து இங்க இருக்கிற உதாரணமா எடுத்துக்கிட்டு நீங்க சொல்லலாம். ஏன் இவங்க மட்டும் சிறந்த டைரக்டர்ஸ் பெஸ்ட் டைரக்டர்ஸ் ஏன் இவங்க மட்டும் சொல்றோம் அப்படின்னா அவங்க காட்சி ரூபமாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. இவங்களுடைய படங்கள் கதையை நம்பி இல்லை, அவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைல்ன்றது என்ன, அது காட்சி ரூபமாக உங்களுக்கூடிய உங்ககிட்ட கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்டைல் தான். அதுதான் வந்து சினிமாவுடைய ரகசியம். அதை கத்துக்கிறது தான் உங்களுடைய நோக்கமா இருக்கும், அது எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுடைய நோக்கம். அந்த ஆங்கிள் இருந்து நீங்க சினிமாவை பார்க்கும் போது அந்த ஆங்கிள் இருந்து உங்களுடைய கற்றல் உங்கள் சினிமாவை பற்றி புரிதல் வளர்த்துக்கு போது அங்கிருந்துதான் வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த இயக்குநராகவும் சிறந்த ஒரு நாளைக்கு ஒரு சிறந்த நீங்க நினைக்கக்கூடிய ஒரு படத்தையும் உங்களுடைய படத்தை உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில இருந்து உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாத ஒன்று கொடுக்க முடியுது. நீங்க என்னத்துக்கான சினிமாவை சரியா இருக்கு, அப்ப சினிமாவை சரியா இருக்கிறது என்ன அப்படிங்கிறது தான்